வெல்கம் டு அவேர்னஸ் கிரியேஷன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான தகுதிகள் என்னென்ன, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, செகண்ட் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இது கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி பார்த்திங்கன்னா 2900 வேகன்சி இருக்குது. ஓகே, இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 18,800 ரூபாயிலேருந்து 59,900 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பார்த்திங்கன்னா 18-30 வயசு, பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பார்த்திங்கன்னா 18-32, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பார்த்திங்கன்னா 18-35 வயசு வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கான கல்வி தகுதியை பார்த்திங்கன்னா ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும், ஐடிஐயில் பார்த்திங்கன்னா ஒயர்மேன் இல்லை எலக்ட்ரிஷியன் எல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எல்லாம் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ரீஜினல் லாங்குவேஜில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாம் ஒன்று, ரிட்டன் எக்ஸாம் ஒன்று இருக்கும். இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அதாவது பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ்க்கும், அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்புறமா டிசேபிள் பர்சன் டிஸ்ட்ரிபியூட் விடோ பர்சன் பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 15-2-2021, லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 16-3-2021, லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 19-3-2021, அப்புறமா டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், இதுக்கான வேகன்சி பார்த்திங்கன்னா 18 வேகன்சி இருக்குது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 56,300 ரூபாயிலிருந்து 178,000 ரூபாய் வரை இருக்குது. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 18-30 வயசுக்குள்ளே, அதர் காஸ்ட் பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் பார்த்திங்கன்னா 18-58 வயசுக்குள்ளே. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சிஏ அண்ட் ஐசிடபிள்யூஏ இந்த கோர்ஸ் ரெண்டுத்தில் ஏதாவது முடிச்சிருக்கணும். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 15-2-2021, லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 16-3-2021, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 19-3-2021, எக்ஸாம் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு எதனா சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த ரெண்டு ஜாபுக்கும் வந்து எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கூகுள் க்ரோம் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க, டிஎன்எப்கோன்ஸ் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தபோல் வந்திருக்கு பாருங்கள், www.tangentco.gov.in அதை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபீல்டு அசிஸ்டண்ட் அதை கிளிக் பண்ணி அசிஸ்டன்ட் ட்ரெயினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் என்னைக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க, நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே இருக்குது, குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இருக்குது. அப்புறம் காரிகண்டம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. டு அப்ளை ஆன்லைன் லிங்க் டு அப்ளை அது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் நீங்கள் வேலிடேஷன் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் ரிஜிஸ்டர் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய இனிஷியலு, நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் நேமு, நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதருடைய இனிஷியலு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இயரை செலக்ட் பண்ணிங்க, அப்புறம் மந்த்து செலக்ட் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேவை செலக்ட் பண்ணிங்க, நீங்கள் நேஷ்னாலிட்டி டிஃபால்ட்டாக இந்தியன் இருக்குது, ஜெண்டரை செலக்ட் பண்ணிங்க, மேலே ஃபீமேலை கொடுத்துங்க. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடி கொடுங்க, யூஸில் இருக்கிறது கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது தொடர்பு முகவரி கேட்டிருக்காங்க, உங்களுடைய டீட்டெயிலான அட்ரஸ் கொடுத்துங்க, டோர் நம்பர் முதல் கொண்டு கொடுங்க, டோர் நம்பர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரீட்டை கொடுத்துங்க, நெக்ஸ்ட்டு உங்களோட ஏரியா, நெக்ஸ்ட்டு உங்களுடைய சிட்டியை செலக்ட் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டு உங்களோட பின்கோடு, உங்களுடைய மொபைல் நம்பரு, நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃப், இதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், அப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு,
போஸ்டல் ஐடி, பேங்க் பாஸ்புக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே வேலிடேஷன் கோடு கொடுத்துருக்காங்க, அதை டைப் பண்ணி கீழே இருக்கிறத பார்த்திங்க டைப் பண்ணுங்கள். 444 ரிஜிஸ்டர்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், 87982 0. ஆக்டிவேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கும். இந்த மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் போயிடலாம். இப்போ உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட், யூசர் நேம் டைப் பண்ணிங்க. இப்போ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான், இந்த 87982 0. இப்போ பாஸ்வேர்டு நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இதில் உங்களுடைய யூசர் நேம் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிங்க. இங்கே இந்த வேலிடேஷன் கோடை டைப் பண்ணிங்க. வேலிடேஷன் கோட் கொடுத்த பிறகு லாகின் கொடுங்க. பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய இது வந்து லாகின் ஆகிடுச்சு. இப்போ ஃபீல்டு அசிஸ்டன்ட் ட்ரெயினி, அப்புறம் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ரெண்டும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் விவரம், அதாவது இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறமா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதிகள் விவரங்கள்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்ரண்டைஸ் எதாவது முடிச்சிருக்கீங்களா, அதாவது ட்ரான்ஸிட் கோவில், இல்லை ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ப்ரைவேட் கன்சர்னில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது முடிச்சிருக்கீங்களா அதை கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அது கொடுத்துங்க. அப்புறம் டெக்ளரேஷன் உறுதிமொழி கொடுத்துட்டு நீங்கள் பண்ணணும். இதில் வந்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. இதில் வந்து உங்களுடைய அதர் ஸ்டேட் கொடுத்துங்க. ஸோ நான் டிஎன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ரிலீஜன் உங்களுடைய கூடுதல் விவரங்கள்ட்டாக இருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் டிஃபரெண்ட் அரசு அதை கொடுத்துங்க. அதாவது பயனாளர் கொடுத்துருக்கேன், மாநிலம் கொடுத்துருக்காங்க, திருமணமானவரானுக்கு தமிழை கேட்டிருக்காங்க, கொடுத்துங்க. ஸோ நான் டிஎன் ஸ்டேட்டே கொடுத்தேன். தமிழில் அதாவது நாலேஜ் தமிழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் முஸ்லீம் அதாவது பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களா, இல்லை குடும்பமாக படிச்சிருக்கீங்களா, திருமணமானவரானுக்கு நிறைய கேட்டிருக்காங்க, டிகிரி மேரேஜ் கொடுத்துங்க. நான் டென்த்து கொடுத்துக்கிறேன். தமிழில் வந்து நாலேஜ் இன் தமிழ் நீங்கள் மாற்றினாலேயான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதை முடிச்சிருக்கீங்க, தமிழ் மீடியம் முடிச்சிருக்கீங்களா, டிப்ளமா முடிச்சிருக்கோம், நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனு முடிச்சிருக்கீங்கன்னா அதை கொடுத்துங்க. இதில் டிகிரி டேபிள் டிகிரி சர்வீஸ் மேனு, அப்புறம் டென்த்து கொடுப்போம் விதவையான்னு கேட்டிருக்காங்க, இன்டர் கேஸ்ட் மேரேஜாக நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்னஎஸ் கொடுத்துங்க, நான் ஒன்று கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது. ரியாலிட்டி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சர்வீஸ் மேனு, அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு சர்வீஸ் மேனு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் வீடோ விதவையான்னு கேட்டிருக்காங்க, இன்டர் கேஸ்ட் மேரேஜாக இருக்காங்களா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு முன்னுரிமை மாதிரி நிறைய இருக்குது. பார்த்தா இதில் ஏதாவது சம்மந்தமான செலக்ட் பண்ணி சமூகத்தை செலக்ட் பண்ணிங்க, எஸ்சி எஸ்டி ஓசி, அப்புறமா நெக்ஸ்ட்டு எஸ்சி அது அருந்ததியார், அப்புறம் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, முன்னுரிமை சம்மந்தமான எது வந்தாலும். நெக்ஸ்ட் உங்களுடைய கேட்டகரி வந்து சமூகத்தை இதெல்லாம் இருக்குது, உங்களுடைய கேஸ்டி ஓசி, அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே தங்களுடைய கணவர் ஒன்று அல்லது மனைவியை வாழ்வோரான்னு கேட்குறேன். இதில் எது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு சம்மந்தமான எது வந்தாலும். அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணி, அதாவது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 கொடுக்கணும். உங்களுடைய கேஸ் ஃபார்மேட் எந்த ஃபார்மேட் தான் பரவாயில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே தங்களுடைய கணவர் உங்களுடைய அதற்கு மேற்பட்ட மனைவியுடன் வாழ்வோரா, 10 KB 20 KB கொடுக்கணும், இன்னொன்று கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 KB வந்து பார்த்தீங்கன்னா 10 KB கொடுக்க மாட்டேன் தான் பரவாயில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூஸ் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிங்க, 10 KB 20 KB இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்டோடைய தம்ப் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20 KB இருக்கணும். சரிங்களா? ஸோ இது இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிங்க, அப்லோட் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிங்க, சேவ் கொடுத்துங்க. ஓகே, சேவ் ஆகிடுச்சு. ஸ்டெப் வந்து 2 கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் இன்னும் 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்துருச்சா வந்து செக் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோலாம் வந்துருச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதியை செலக்ட் பண்ணணும். நீங்கள் எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் ஆகிட்டீங்களான்னு கேட்டுருக்காங்க, எஸ் கொடுத்துங்க. சப்போஸ் நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th கொடுத்துக்கீங்க.
வரும் டிப்ளமோ அப்புறம் பிஜி யூஜி எல்லாம் முடிச்சிங்கன்னா செக் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெகுலராக ப்ரைவேட்டான்னு கேட்குறாங்க, எந்த முறையில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க, அதை கொடுத்துருங்க. ரெகுலர்னா ரெகுலர் கொடுத்துங்க, ப்ரைவேட்னா ப்ரைவேட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாஸிங் கொடுத்துருக்காங்க, இயர் செலக்ட் பண்ணிங்க அப்புறம் மந்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா. அப்புறம் நீங்கள் ஸ்டேட் போர்டா மெட்ரிக்கா எதாவது சிபிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க, அது எதுவும் செலக்ட் பண்ணிங்க சரிங்களா. அப்புறமா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா இல்லை தமிழ் மீடியம் படிச்சிங்களான்னு கேட்டுருக்காங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க ஓகேங்களா, அதுக்கப்புறமா டோட்டல் மார்க் என்ன, அதிகபட்ச மார்க் என்ன சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் டைப் பண்ணுங்கள், இதே போல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடியூ பாஸ் ஐடிஐன்னு கேட்டுருக்காங்க, கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஸோ எஸ் கொடுத்துட்டு அதுக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க சரிங்களா. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க சரிங்களா, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு பிறகு சேவ் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா, அதாவது கேண்டிடேட் கோல அப்ரண்டிஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்களா பிஃபோரா கொடுத்துருங்க. எஸ்னாஸ் கொடுத்துங்க, நோனோ கொடுத்துங்க, எஸ் சொல்றது ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சர்வீஸ் எதாவது பண்ணிங்க ஸ்டேட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க அப்படிங்களா. ஸோ நோ எஸ்னாஸ் கொடுங்க, நோனோ கொடுத்துங்க. ஸோ அது வீட்டில் எதனா இருந்தாலும் கொடுத்துருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் எதனா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதையும் நீங்கள் கொடுத்துருங்க சரிங்களா. ஓகே ஓகே, சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா. இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, ரிசர்வேஷன் இது ஃபைனல் தான். ஸோ இந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிங்க, படிச்சுட்டு இங்கே வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரீன் கொடுத்துருங்க. கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டாக இருக்கு ப்ரொஃபைல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இதில் வந்துடுங்க. இதில் வந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் அது கிடையாது பண்ணீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன ஃபில் பண்ணிங்களோ உங்களுடைய ஃபோட்டோ முதற்கொண்டு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்துடும், நீங்கள் எஜுகேஷன் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு மூணு சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்களான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்து படிச்சுங்க. படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஐ அக்ரீன் கொடுத்துங்க செக் பாக்ஸில், செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு ப்ரொசீடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிருக்கு. ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஷோ இயர் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்ளிகேஷன் நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷனை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும், உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறமா போஸ்ட் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஹெட்மாஸ்டர்கிட்ட நீங்கள் வந்து தமிழில் படிச்சிருக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், ஐடிஐ சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே போஸ்ட் ஸ்டடீஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஷோ இயர் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். சரி, ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் வந்து ஷோ ஆகுது, உங்களுடைய பேங்க் எதுவோ அதை பார்த்தீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் அண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் மேனுவலாக கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செலான்ட்ரு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் ஆஃப் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க, கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு. நீங்கள் எந்த பேங்க்கோட செலானை வேணால் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு போயிட்டு பேமெண்ட் கட்டிவிட்டு நீங்கள் அந்த ரிசிப்டை வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிங்க. நீங்கள் வெதர் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கினாலும் ஓகே, இல்லை நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு போயிட்டு நீங்கள் செலான் ஃபில் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடில் பேமெண்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சா இல்லையான்றதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக இருக்குது பார்த்தீங்கன்னா செக் பேமெண்ட் ஆப்ஷன் இது கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பேமெண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸுக்கும் சேம் இதே போல் நீங்கள் இதே மெத்தடில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துட்டு ஹால் டிக்கெட்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி.